அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நான்காம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி பதினெட்டாம் நாள் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மாலை 3:15 முதல் 4:15 மணி வரை ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை குளிகை 3:00 முதல் 4:30 மணி வரை யமகண்டம் 12:00 முதல் 1:30 மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் சித்த யோகம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சுக்கிரன் கன்னியில் சூரியன் துலாத்தில் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனவரவு திருப்திகரமாக அமையும் பிறருக்கு உதவிகள் செய்வதில் விருப்பம் உண்டாகும் மனதில் பல்வேறு குழப்பங்களினால் சோர்வு ஏற்படும் புதிய செயல் திட்டம் அமைத்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள் கலைஞர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள் மேஷராசி அன்பர்கள் யாராவது சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமான நாள் ரிஷபராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் அகலும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வாதத் திறமையால் அனைவரையும் கவர்வீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள் எதிர்ப்பாளின மக்களால் ஆதரவான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் மிதுன ராசி அன்பர்களே புதிய சிந்தனைகளில் ஆர்வம் உண்டாகும் மன மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள் தொழிலில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாற்றங்களை செய்வீர்கள் கால்நடைகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் போட்டிகளில் கவனத்துடன் செயல்படவும் பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை கலந்து ஆலோசித்து எடுப்பது சாலச் சிறந்தது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும் சிம்மராசி அன்பர்களே எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக இருக்கவும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க தடை தாமதம் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய சிறந்த நற்பலன் சிம்மராசி அன்பர்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் கன்னியாராசி அன்பர்களே அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதம் நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் லாபம் அதிகரிக்கும் கூட்டாளிகளின் உதவியால் தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் காரிய சித்தி உண்டாகும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும்
தாய் மாமனின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். நீண்ட நாள் கனவை நடைமுறைப்படுத்த முயல்வீர்கள். நிர்வாக முடிவுகளில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். விருச்சிகராசி அன்பர்களே, மனைவியின் ஆதரவால் சில செயல்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும். பணியில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டாகலாம். கோபத்தை விடுத்து அனைவரிடமும் அமைதியுடன் செயல்பட வேண்டும். புத்தி கூர்மையில் மந்தத்தன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்வடக்கு எண் 1 விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் பணி தொடர்பான முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள். நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பந்தமான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி சம்பந்தமான வீண் கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசி அன்பர்களே, புதிய தொழில் முயற்சிகளில் எண்ணிய லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் குறையும். எண்ணிய செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். துணிவுடன் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். போட்டிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். நீங்கள் இப்பொழுது என்ன நினைக்கிறீர்களோ அதுவாக மாறக்கூடிய ஒரு கனிவான காலம் வந்துவிட்டது. மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, குழந்தைகள் பற்றிய வீண் கவலைகள் அகலும். பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் தன லாபம் கிடைக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி அன்பர்களே, கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் தோன்றுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 2 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். வணக்கம்.